ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மத்தி மீன் வச்சு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா மத்தி மீன். எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். என் மத்தி மீனை வந்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சால மத்தி கிடையாது, பருப்பா மத்தியும் கிடையாது. மத்தியிலேயே வந்துட்டு மூணு விதமான மத்தி இருக்குது. கேரளா மத்தி தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாலை மத்தியும் பருப்பா மத்தியும் வந்து நல்லா சப்ப சப்பையாக இருக்கும். அதனால் வந்து மத்தி மீன் வாங்கக்குள்ள நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட விலையும் கூட கம்மி தான். வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டிலே அரைச்சிது. இது எப்படி அரைச்சேன் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு, எண்ணெய், ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகாய், வெந்தயம், புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், வடிகட்டிட்டேன். இது வந்து வரமல்லியும் மிளகாவும், இந்த வரமல்லியும் மிளகாயும் தான் இப்போ நம்ம வந்து வறுத்து அரைச்சி இதில் சேர்த்த போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து இதை வறுத்துக்கலாம். வரமல்லியும் மிளகாயும் வறுக்க போகிறேன். வெறுமனே நல்லா வெறும் சட்டிலேயே நல்லா வறுத்துக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறாமல் இதோட ஸ்மெல்லு வரும். அந்த வர மல்லி வந்து நல்லா வறுபடும் போது அதோடய ஸ்மெல்லு வரும். அந்த டைமில் வந்து இதை எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதில் நல்லா வறுக்கலாம். நான் நாலு வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் எடுத்திருக்கோம், குழம்பு மிளகாய் தூள்லையும் மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் வந்து நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வச்சா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெடிமேடாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வரமல்லியும் மிளகாவும் அரைச்சி வச்சு பாருங்கள். இப்போ நல்லா வாசம் வருது. கருக விட்டுறக்கூடாது, கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். வரமிளகாவும் மல்லியும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அரைக்க முடியாது. அதனால் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காயையும் அது கூட போட்டு திரும்ப அரைச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வரமல்லியும் மிளகாவும் அரைக்கும் போது தேங்காவை போட்டு அரைச்சிக்கலாம். தனியாக அரைக்காமல் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன், மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் இது. இதில் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் பாத்திரம் காஞ்ச உடனே. எண்ணெய் சூடான உடனே வெந்தயம் போடுறேன். வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து வெங்காயம் போடுறேன். வெந்தயத்தை வந்து கருக விட்டுறக்கூடாது, வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். மீன் குழம்புக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குமே. அதனால் இந்த சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா சின்ன வெங்காயம் வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளினாலேயும் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அரைச்சி ஊற்றுறது ஒரு விதமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ தக்காளி பச்சை மிளகாவே போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். இந்த கட் பண்ணி போட்டிருக்க தக்காளியும் அந்த தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம்லாம். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, மல்லி, தேங்காய், அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இது கூடவே வந்து
இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் காரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் காரம் வேணும்னு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புளித்தண்ணி ஆட் பண்ணலாம். மீன் குழம்பு வந்து புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையானலாம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் புளித்தண்ணி ஊற்றுறேன். மீன் குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் காரம் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இதோட வாசம் போகிற வரைக்கும், பச்சை வாசம் இந்த தேங்காயெலாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இது நல்லா ஆவி வரும், மேலே கொதிக்கும் போது நல்லா ஆவி வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மீன் போட்டுடலாம். அதே மாதிரி மீன் போட்டு 5 நிமிஷத்தில் இறக்கிடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு அதோட ஆவிலாம் மேலே வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து இந்த மீன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் வந்து சுத்திரி எல்லா பக்கமும் போடுங்க, ஒரே பக்கம் போடாதீங்க. உங்களுக்கு மாங்காய் கிடச்சிது அப்படின்னா இந்த மீன் போடுற சமயத்துலேயே மாங்காயும் போட்டுக்கோங்க. இப்போ நான் மீன் போட்டுட்டேன். மீன் போட்டதுக்கப்புறம் வந்து கலக்கினா போதும். அதுக்கப்புறம் இடையில மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்து கலக்கக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதே மாதிரி இந்த மாதிரி குழிக்கரண்டியெல்லாம் வச்சு கிளறாதீங்க. இந்த மாதிரி குச்சி இருந்ததுன்னா அதில் கிளறிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்தில் மீன் வந்துடும். 5 நிமிஷத்துக்கு மேலே மீன் வெந்துச்சு அப்படின்னா ரொம்பவே குழஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் திரும்ப மூடி போட்டு வைக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மீன் போடுறோம். அதனால மீன் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சோம் அப்படின்னம்னாலும் குழஞ்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு விட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. 5 நிமிஷம் முடிஞ்சுது, இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சதுனால எண்ணெயெலாம் பாருங்கள் சைடில் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து மீன் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓ, சூப்பராக மீன் வந்துருச்சு. இப்போ நான் அதை மாற்றி காட்டுறேன். மீன் நல்லாவே வந்துருச்சு. மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மத்தி மீன் வந்து சீக்கிரம் கிடைக்கும், நிறைய பக்கம் கிடைக்கும். அதனால் வந்து இந்த மீனை வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. இதோட விலையும் கம்மி, அதுக்கேற்ற மாதிரி இதில் டேஸ்ட் அதிகம். இது வந்து கண் பார்வை நல்லா தெரியும். இதை சாப்பிட்டோம்னா முடி கொட்டுற பிரச்சனையும் இதனால் கம்மியாகும். அதனால் மீன் நான் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே சாப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரம் பார்க்க முடியும். உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.